பல பெண்களுக்கு காணப்படக்கூடிய மார்பக கட்டிகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மார்பக கட்டிகள் அப்படின்னாலே ஒரு அச்சம் நிலவரத்தை சில பெண்களிடையே நம்ம காண முடியுது. மார்பக கட்டிகள் அப்படிங்கிறது பல வகைப்படும். அதாவது சிம்பிள் சிஸ்ட்னு சொல்லக்கூடிய சாதாரண நீர்க்கட்டியில இருந்து புற்றுநோய் வரைக்கும் மார்பக கட்டி வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு. ஸோ முக்கியமான சில மார்பக கட்டி வகைகளை பற்றியும் அது வருவதற்கான காரணங்கள் பற்றியும் விளக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார், வேலவன் ஹாஸ்பிட்டல், திருச்செங்கோடு. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்பக கட்டி அப்படின்னாலே ஒரு அச்சம் தேவையா அப்படின்னா, அதுக்கு சிம்பிளாக பதில் சொல்லணும்னா அச்சம் தேவையில்லை, ஆனால் கவனம் தேவை. அது அஜாக்கிரதையாக விட்டுறக்கூடாது. பல பெண்கள் வந்து மார்பக கட்டியை சாதாரணமாக எடுத்துக்கிறதும் அல்லது கூச்சப்பட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதும் அல்லது அதில் வலி இல்லைங்கிறனால அதை பெரிய பொருட்டாக எடுத்துக்காதனாலையும் தான் இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளில் இந்த மார்பக புற்றுநோய்ங்கிறது ஒரு முக்கிய நிலையில் தான் அவங்க மருத்துவ ஆலோசனைக்கு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மார்பக கட்டிகள்னா அச்சம் தேவையானா, அச்சம் தேவையில்லை. ஏன்னா 10 to 8 வகையான பெண்களுக்கு இருக்கக்கூடிய மார்பக கட்டிகள் வந்து சாதாரண வகையை சேர்ந்தது தான், புற்றுநோய் அல்லாத வகைகள் தான். இருந்தாலும் மார்பக கட்டி அப்படின்னாலோ அல்லது மார்பகங்கள் ஏதேனும் மாற்றங்கள்னாலோ உடனடியான மருத்துவ ஆலோசனை தான் முன்கூட்டியே பலதரப்பட்ட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு ஆரம்ப நிலையிலேயே அந்த நோயை முழுமையாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல தெரியப்படுத்தி. ஓகே, ஸோ காமனாக பொதுவாக வரக்கூடிய சில வகையான முக்கியமான மார்பக கட்டிகள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ஃபைப்ரோசிஸ்டிக் பிரெஸ்ட். அதாவது 30 to 50 வயது உள்ள பெண்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஹார்மோன் சம்மந்தப்பட்ட மாற்றங்கள்னால, நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் பார்த்துருப்போம், மார்பகம்ன்றது ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் உள்ளிட்ட பலதரப்பட்ட ஹார்மோன்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படிங்கிறத மார்பகங்களை தொட்டு பார்த்தோம்னா பெரும்பாலும் இரண்டு புறமுமே காணப்படும். ஒரு லம்பி ஃபீல், ஒரு ஆங்காங்கே ஒரு திட்டு திட்டா கட்டிகள் இருக்க மாதிரி உணர்வும் அல்லது ஒரு கயிறு மாதிரி ரோப்பி ஃபீலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பீரியட்ஸ்க்கு முன்னாடி அதில் வலி ஏற்படுறதும் பீரியட்ஸ்க்கு அப்புறம் அந்த வலி குறையிறதும் பல பெண்களிடம் நாம் காணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ்ன்றது பெரும்பாலுமான நேரங்களில் சிம்பிள் சிஸ்ட் தான், அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ரெண்டாவது ஃபைப்ரோ அடினோமா. அதாவது 15 வயதுல இருந்து கிட்டத்தட்ட 35 வயது உள்ள பெண்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை கட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லக்கூடிய வகையான கட்டி. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் மவுஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கைகளால் வைத்து அந்த கட்டிகளை அழுத்தும் பொழுது ஆங்காங்கே அது ஓடுற மாதிரி ஒரு உணர்வை, நகர்ந்து நகர்ந்து போகிற உணர்வை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து சாலிடான திடமான கட்டியாக இருக்கும், ஒரு ஃபேர்ம் ரப்பரி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலுமான ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகள் வந்து புற்றுநோய் அல்லாத கட்டிகள் தான். ஒரு சிலது காம்ப்ளெக்ஸ் ஃபைப்ரோடினோமா அல்லது இதே போன்று இருக்கக்கூடிய ஃபுல்லாய்ட் டியூமர், இது போன்ற விஷயங்களில் சில நேரங்களில் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. மூன்றாவது முக்கியமான காரணம் பிரெஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது மார்பகங்களில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுனால வரக்கூடிய வீக்கங்கள், கட்டிகள். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இது இந்த பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ், கிரானுலோமேட்டஸ் மாஸ்டைட்டிஸ், டிபி சம்மந்தப்பட்ட மாஸ்டைட்டிஸ்னு பல வகைப்பட்டாலும் கூட இதில் காமனான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்டேஷனல் மாஸ்டைட்டிஸ், அதாவது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இதில் உங்களுக்கு மார்பகங்களில் வீக்கம் ஏற்படுறது, வலி ஏற்படுறது, அந்த தோல்லாம் செவந்து போய் ஒரு காய்ச்சல், அதிகப்படியான காய்ச்சல் வருது, இந்த போன்ற அறிகுறிகள்லாம் அதிகமாக காணப்படும். இது சில பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனாலையோ, தாய்ப்பால் ஊட்டும் பொழுது அந்த குழந்தையுடைய நாசோஃபாரிங்ஸ் பகுதி, தொண்டை பகுதியிலிருந்து பரவக்கூடிய கிருமிகள்னாலேயோ, நிப்பிள்ஸில் இருக்கக்கூடிய கிராக்ஸ், வெடிப்புகள் மூலமாகவோ அந்த கிருமி மில்க் டக்டுக்குள்ளே போகிறனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்.
ஸோ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்பக அறிகுறிகள் மேலே சொன்ன மாதிரி வருதுன்னா உடனடியாக மருத்துவ ஆலோசனைக்கு பார்த்துடணும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ஆரம்ப நிலையில் ஈஸியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை, சப்போஸ் சீல் பிடிக்குது அந்த மாதிரி போகுதுன்னா அது ஒரு நீடில் ஆஸ்பிரேஷனோ ஐஎன்டின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களோ செஞ்சு தான் அதை குணப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகளை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாலாவது கேலக்டோசீல்னு சொன்னோம், அதாவது தாய்ப்பால் கொடுத்து அந்த காலங்கள் கடந்த பின்பு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மில்க் சிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தான் இந்த கேலக்டோசீல்னு சொல்கிறது. இது பெரும்பாலுமான நேரங்களில் ஒரு நீடில் போட்டு அதில் உள்ளே இருக்கக்கூடிய பால் எல்லாமே வந்து வெளியெடுத்தாலே இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ 5வது மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சரில் வரக்கூடிய கட்டிகள். ஸோ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி பெரும்பாலுமான நேரங்களில் இந்த மார்பக கட்டி வலி இல்லாமல் வரும். ஸோ வலி இல்லாத ஒரு மார்பக கட்டினா அதுவும் வந்து உடனடி மருத்துவ ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது பொதுவாக எப்படி இருக்கும்னா நீர்க்கட்டிகள் மாதிரி இல்லாமல் ஒரு சாலிடான கட்டியாக இருக்கும், ஒரு ஹார்டு கன்சிஸ்டன்சி, ரொம்ப இறுகலான ஒரு தன்மையோட பெரும்பாலும் காணப்படும். அதே மாதிரி இந்த ஃபைப்ரோஅடினோமா மாதிரி இது ஃப்ரீயாக அங்கங்கே நகராது, நகரும் தன்மை வந்து குறைவாக இருக்கும், அல்லது இது சார்ந்த வேற பிரச்சனைகள் முக்கியமாக காணப்படும். ஒரு சிலருக்கு இந்த மார்பக கட்டியோடு வேறு சில அறிகுறிகளும் தென்படும், அப்போ வந்து இந்த புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு மார்பகத்தில் அதனுடைய சைஸ்லேயோ ஷேப்லேயோ மாற்றங்கள் ஏற்படுறது, மார்பகத்தில் கட்டி இருக்கிறது, அதோடு சேர்ந்து மார்பக தோல் பகுதியில் அங்கங்கே புள்ளி மாதிரி காணப்படுறதோ, நிற மாற்றமோ, தோல் உள்வாங்கினது மாதிரி தன்மையோ, நிப்பிள்னு சொல்லக்கூடிய முளைக்காம்பு பகுதியில் அந்த நிப்பிள் உள்வாங்குற தன்மையோ, நீர் வடிகிறதோ, கட்டிகள் புண்களோ, அல்லது ஆக்சலான்னு சொல்லக்கூடிய அக்கல் பகுதியில் வீக்கங்கள் கட்டிகள், இது மாதிரி இதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் இந்த அறிகுறிகளை நம்ம யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ மேற்கூறிய வகைகள் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேட் நெக்ரோசிஸ்ஸு, இன்ட்ராடக்டல் பேப்பிலோமா, ஃபெல்லாய்ட்ஸ் டியூமர், மார்பகத்தில் வரக்கூடிய சாதாரண கொழுப்பு கட்டிகள், இந்த மாதிரி பல வகைப்பட்ட மார்பக கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மார்பக கட்டி நமக்கு தென்படுது, அதனுடைய அறிகுறிகள் தென்படுதுன்னா உடனடியான மருத்துவ ஆலோசனை தான் எந்த நோயாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து அதற்கான தீர்வை தேடுறதுக்கு வழிவகுக்கும். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் மார்பக புற்றுநோய் பற்றி குறிப்பாக அனைவருக்கும் தெரிய வேண்டிய விழிப்புணர்வு பதிவாக அது இருக்கும். மார்பக புற்றுநோய் கட்டிகள் ஏன் வருது, யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், சிகிச்சை முறைகள் என்னென்ன, அதனுடைய குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எப்போ மிக அதிகம் எப்போ குறைவு, இதை பற்றியெல்லாம் வந்து விளக்கமாக நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள், நல்ல நல்ல விஷயங்களை பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.